ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சினிமா சஜஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இங்கிலீஷ் டிவி சீரீஸ் சிலிகான் வேலி இது ஒரு காமெடி சீரீஸ் இது ஹெச்பிஓல டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆச்சு இதில் மொத்தம் ஆறு சீசன் இருக்கு ஒவ்வொரு சீசன்லையும் ஏழுல இருந்து பத்து எபிசோடு வரை இருக்கும் அப்படி மொத்தமாக ஐம்பத்தி மூணு எபிசோட்ஸ் இருக்கு ஒவ்வொரு எபிசோடோட ரன் டைமும் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் இருக்கும் இது இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்கு பிரீமியம் அக்கவுண்ட் இருந்தா பார்க்கலாம் இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்க முடியாது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்க ஒரு நல்ல காமெடி சீரீஸை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்றேன் சிலிக்கான் வேலிங்கிறது கலிஃபோர்னியால இருக்க ஒரு இடம் அங்கே நிறைய டெக் கம்பெனிஸ் அண்டு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும் ஆப்பிள் கூகுள்னு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனிஸ் அங்கிருந்து தான் வந்துச்சு இந்த சீரீஸ்ல பைட் பைப்பன்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க ரிச்சர்ட் ஹென்ரிக்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் எரிக் பாக்மன் வீட்டில் தங்கி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டார்ட்அப் ஆர் ஆப் ரிலேட்டடாக ப்ரோக்ராம்ஸ் போட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் ரிச்சர்ட் ஹென்ரிக்ஸோட ஐடியா தான் பைடு பைப்பர் பைடு பைப்பரை பார்த்து ஆல்ரெடி இருக்க பெரிய கம்பெனிஸ் அதை மொத்தமாக வாங்குவோ இல்லைன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணவோ ரெடியாக இருப்பாங்க அங்கேருந்து பைட் பைப்பரோட ஜேர்னியை சொல்கிறது தான் இந்த சீரீஸ் ரியலாக இருக்க டெக் கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியும் கேரக்டர்ஸ் இருக்கும் ரியல் வேர்ல்டில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை எபிசோடு இன்ட்ரோலையும் ஆட் பண்ணியிருப்பாங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரோ வீடியோவும் சீசனுக்கு சீசன் லைட்டாக டிஃபர் ஆகும் இந்த சீரீஸ் அப்பப்போ சீரியஸாக போனாலும் மோஸ்ட்லி காமெடியான சீக்வன்ஸோட தான் எல்லா எபிசோடும் முடியும் கூடவே டார்க் காமெடியும் இருக்கும் ஸோ சீரீஸ் ஃபுல்லாகவே ஃபன் கேரண்டிடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் பார்த்த நல்ல மூவிஸ் ஆர் சீரீஸ் பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம அடுத்த வீடியோல சந்திப்போம்